ஒருத்தவங்களுக்கு விருது கொடுக்குறாங்கன்னா அதை அவங்க விலை கொடுத்து வாங்கியிருக்கலாம், இல்லை அதுக்குள்ளே ஏதாவது ஒரு அரசியலும் இருக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு இந்தியாவில் நடந்திருக்கு. பாரத ரத்னா அப்படிங்கிற விருது மேலே எல்லாரும் மரியாதை வச்சுருக்காங்க. நாட்டினுடைய தலைசிறந்த விருது, உயரிய விருது அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த விருதை வைத்து பாஜக நாடாளுமன்ற தேர்தலுக்கான அரசியலில் தெளிவான காய் நகரத்தில் செஞ்சுருக்காங்க. அப்படி என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்கும்போது அத்வானியை ஃபஸ்ட்டு ஆஃப் பண்ணாங்க. இன்னொரு புறம் நாட்டிலேயே ரொம்ப பெரிய மாநிலம், இந்தியாவினுடைய அடிப்படை கட்டமைப்பையே மாற்றி அமைக்கக்கூடிய தொகுதிகள்லாம் அந்த இடத்துல தான் இருக்குது. உத்தரப்பிரதேசம், அயோத்தி அப்படிங்கிற ஒரு இடம், அதில் கட்டிய ராமர் கோயில், இது எல்லாத்தையும் கடந்து அங்கே இருக்கக்கூடிய கூட்டணி அரசியலையே மாற்றி அமைக்கக்கூடிய வேலையை பாஜக செஞ்சுருக்காங்க. அப்படி என்ன பண்ணாங்க அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல, அதுக்கான பதில் தான் இந்த வீடியோ. அகிலேஷ் யாதவை பற்றி பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒரு விஷயம் நமக்கு நினைவுக்கு வர்றது, இந்த கன்ஷிராம் அப்படிங்கிற நபர். இந்த கன்ஷிராம் யார் அப்படின்னா, உத்தரப்பிரதேசத்தில் மாயாவதி இருக்காங்க இல்லையா, அவங்கள மாதிரியே தலித் சமூகத்தை சேர்ந்த ஒருத்தர். கடைசியாக வந்து தலித் சமூகத்தை சேர்ந்த அம்பேத்கருக்கு விருது கொடுத்தாங்க, பாரத ரத்னா விருது. இந்த கன்ஷிராம் வந்து புறக்கணிக்கப்படுகிறார் அப்படின்னு உத்தரப்பிரதேசத்தில் மாயாவதி பேசியிருக்காங்க. இந்த பேச்சு அப்படிங்கிறது, இவரை மட்டும் ஏன் விட்டு வச்சுருக்கீங்க, இவருக்கும் ஒரு விருது கொடுத்தீங்க அப்படின்னா ஒட்டுமொத்தமாக தலித்தினுடைய வாக்குகளும் உங்களுக்கு வந்துருமே அப்படிங்கிறாங்க. ஏன் இந்தளவுக்கு கிரிட்டிசிசம் செய்யப்பட்டிருக்கு அப்படின்னா, 5 விருதுகள் வந்து கொடுத்துருக்காங்க. கடைசியாக 2020லேயோ 2023லேயோ இந்த மாதிரியான அறிவிப்புகள் வெளியாகலை. 2019 வந்து மறைந்த பிரணாப் முகர்ஜி அவர்களுக்கு விருது கொடுத்தாங்க, பாரத ரத்னா விருது. இதுவரைக்கும் இறந்து போன நபர்களுக்கு விருதுகள் கொடுத்துருக்காங்க, பாரத ரத்னா விருதுகள். அப்படி கொடுத்து கௌரவிக்கிறது வழக்கம். அப்படின்னா அத்வானி அவர் உயிரோடு இருக்கும் போதே கொடுத்துருக்காங்கன்னா நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. இன்னொரு புறம் என்ன அப்படின்னா, நரசிம்மராவும் எம்எஸ் சுவாமிநாதன் அவர்களும் பசுமை புரட்சிக்கு வித்திட்டவங்க, அவங்களுக்கும் விருது கொடுத்துருக்காங்க. இதையும் சுட்டி காட்ட வேண்டிய தேவை இருக்குது. இதை நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கிறீங்க அப்படிங்கிறதுல இருந்து தான் இந்த அகிலேஷ் யாதவினுடைய கண்டினியூட்டி உங்களுக்கு புரியும். அகிலேஷ் யாதவ், ஜெயந்த் சௌத்ரி, இந்த ரெண்டு பேருமே ரொம்ப நெருங்கிய நட்பு வட்டாரத்தில் இருக்கக்கூடியவங்க. முலாயம் சிங் யாதவுக்கு பிறகு எப்படி அகிலேஷ் யாதவ் உள்ளே வந்தாரோ சமாஜ்வாதி கட்சியில் கைப்பற்றி, தன்னுடைய தந்தைக்கு பிறகு மகன் வந்து அந்த இடத்த கைப்பற்றினாரோ, அதே மாதிரி உத்தரப்பிரதேசத்தில் சரண் சிங் அப்படிங்கிற ஒரு நபர், அவருடைய பேரன் இந்த ஜெயந்த் சௌத்ரி. சின்ன வயசில் இருந்தே ஒரே மாநிலத்தை சேர்ந்தவங்க, எதிரெதிர் கட்சியாக இருந்தால் கூட இந்த ராஷ்ட்ரிய லோக்தளா அதனுடைய அங்கத்தினராக தன்னை அறிமுகப்படுத்திக்கிட்டு, தொடர்ந்து அகிலேஷ் யாதவும் சரி ஜெயந்த் சௌத்ரியும் சரி ரெண்டு பேரும் நட்பாக இருந்தாங்க. இந்த தடவை நம்ம கூட்டணி அமைச்சு எப்படியாவது பாஜகவை வீழ்த்திடணும்னு அகிலேஷ் யாதவினுடைய சமாஜ்வாதி கட்சி ஜெயந்த் சௌத்ரியை போட்டு இழுக்கிறாங்க. உடனே அவரும் வந்து நட்பு அடிப்படையில் உள்ளே வந்துடுறார். 7 தொகுதிகள் உறுதி செய்யப்படுது ஜெயந்த் சௌத்ரிக்கு. அது மட்டும் கிடையாது, ஜனவரி 20 தான் இந்த கூட்டணிக்கான முடிவே எடுக்கப்பட்டது. பாரதிய ஜனதா கட்சி யோசித்தது, நம்மளால் ஒட்டுமொத்தமாக இந்தியா முழுவதும் ஜெயிக்க முடியாது, அப்போது கூட்டணி கட்சிகளை இழுக்கணும், இல்லைன்னா ஈடியை விட்டு மிரட்டணும். அப்படி இருக்கும்போது வேற என்ன செய்யலாம் அப்படின்னு யோசித்து, பாரத ரத்னா அப்படின்னு ஒரு விருது இருக்குல்ல, இதை வச்சு எப்படி அரசியல் செய்யலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க. சரண் சிங் அப்படிங்கிற நபர் எவ்வளோ பெரிய மனுஷர், அவருக்கு ஏன் பாரத ரத்னா விருது கொடுக்கக்கூடாது அப்படின்னு ஜெயந்த் சௌத்ரிகிட்ட கூட கலந்து ஆலோசிக்கலை, டைரெக்டாக விருது மட்டும் அறிவிக்கிறாங்க. சரண் சிங்க்கு விருது கொடுக்குறோம் பாரத ரத்னா விருது அப்படின்னு மத்திய அரசிட்டேருந்து ஒரு அறிவிப்பு வருது. ஜெயந்த் சௌத்ரி ஆட்டோமேட்டிக்காக அகிலேஷ் யாதவ்கிட்டேருந்து வரக்கூடிய ஃபோனுக்காக வெயிட் பண்ணல, பிரதமர் நரேந்திர மோடிக்கு நன்றி தெரிவிக்கிறார். அது மட்டும் கிடையாது, தன்னுடைய ஆதரவாளர்கள்ட்ட அவர் பேசும்போது, தாத்தாவுக்கு பாரத ரத்னா விருது கொடுத்துருக்காங்க, இப்படிப்பட்ட மகிழ்ச்சியான நேரத்தில் நம்ம அகிலேஷ் யாதவோடு கூட்டணி அமைச்சோன்னா அது நல்லாவாக இருக்கும். ரெண்டாவது, நம்மக்கிட்ட கூட்டணிக்கு வாங்க வாங்கன்னு அவங்க கூப்பிடலை, மாறாக நமக்கு நல்லது செஞ்சுருக்காங்க. நமக்கே நல்லது செய்கிறாங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்களுக்கு நல்லது செய்ய மாட்டாங்களா பாஜக?
அப்படின்னு சொல்லி உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய இந்தியா கூட்டணியில் ஒரு விக்கெட்டு அவுட் ஆயிடுச்சு. இப்படி போயிட்டுருக்கு நாட்டினுடைய நிலைமை. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, உத்தரப்பிரதேசம் அப்படிங்கிற அந்த மாநிலம் இந்தியாவிலே அதிகமான தொகுதிகள் இருக்கக்கூடிய மாநிலம். அப்படிப்பட்ட மாநிலத்தை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்கிறதுக்கு பாஜக ஏகப்பட்ட வித்தைகளை செய்யுது. ஏன்னா அதிகமான அளவில் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கிடைக்கக்கூடியதும் அந்த மாநிலத்தில் தான். அதிகமான அளவில் வாக்கு எண்ணிக்கை, எப்படி நம்ம எம்பி எலெக்ஷன்லாம் ராஜ்யசபா சீட்லாம் இருக்குல்ல, ஸோ அதுக்கான எண்ணிக்கை வந்து அதிக அளவில் கொட்டி கிடக்கிறது எது அப்படின்னா இந்த உத்தரப்பிரதேச மாநிலம்தான். மக்கள் தொகை அதிகமாக இருக்கக்கூடிய மாநிலம், அதிகமான அளவில் வாக்காளர்கள் இருக்கக்கூடிய மாநிலம், அதிகமான அளவில் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கிடைக்கக்கூடிய மாநிலம். அப்படிப்பட்ட மாநிலத்தை தன் வசப்படுத்துறதுல பாஜக எவ்வளோ கவனமாக இருக்கும். அதில் சீரும் சிறப்புமா செம்மையா பாரத ரத்னா அப்படிங்கிற ஒரு விருதை கொடுத்து இன்றைக்கி ஒட்டுமொத்தமாக தன்னுடைய கைவசமாக எடுத்திருக்கு பாஜக. இதில் வாழ்த்துக்கள் சொல்கிறத தவிர நம்ம என்ன சொல்ல முடியும், இந்தியா கூட்டணி வீக்காக போயிடுச்சு அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக தெரியுது. நிதிஷ்குமார் அப்படிங்கிற அந்த ஃபஸ்ட்டு விக்கெட்டை பாஜக வந்து தெளிவாக கலட்டி விட்டது. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா பாரத ரத்னா விருது கொடுத்து தான். அந்த மாநிலத்திலேயே மிக முக்கியமான ஒரு நபராக இருக்கக்கூடிய ஒரு நபருக்கு விருதுகள் கொடுத்து பாரத ரத்னா விருது அறிவித்து அதை தெளிவாக நிதிஷ்குமாரை அந்த பக்கம் நகட்டிட்டாங்க. இப்படி விருதுகள் மூலியமாக பெரிய அளவில் கூட்டணி கணக்கையே மாற்றக்கூடிய வல்லமை படைத்தவர்கள் தான் இந்த பாஜகவினர்னு சொன்னால் அதில் எந்த வகையிலையும் மாற்றுக்கருத்து நமக்கு இருக்க முடியாது. பார்க்கலாம், இந்தியா கூட்டணி அப்படிங்கிறதுல கடைசியில் காங்கிரஸ் இருக்கானே தெரில, அந்தளவுக்கு போயிட்டுருக்கு காங்கிரஸினுடைய நிலைமை. சோனியா காந்தி வெளியில் வந்ததற்கு பிறகு, நாடாளுமன்றத்திலிருந்து வெளியில் வந்ததற்கு பிறகு அவங்கக்கிட்ட கேட்குறாங்க, இந்த மாதிரி எம் எஸ் சுவாமிநாதன் அவர்களுக்கு விருது கொடுத்துருந்தாங்க, அதற்கு பிறகு உங்களுடைய நரசிம்மராவ் அவர்களுக்கும் விருது கொடுத்துருந்தாங்க, இப்போது சரண் சிங் அவர்களுக்கும் விருது கொடுத்துருக்காங்க, இதை பற்றி நீங்கள் என்ன கருத்து சொல்ல விரும்புகிறீங்க அப்படின்னு. நோ கமெண்ட்ஸ்ன்னு அவங்க சொல்லுவாங்கன்னு எல்லோரும் எதிர்பார்த்தாங்க. ஆனால் நாடாளுமன்றத்தில் தலையில் கை வைக்காமல் கன்னத்தில் கை வச்சிருந்த சோனியா காந்தி வெளியில் வந்ததுக்கு பிறகு இந்த கேள்வியை எதிர்கொண்டு, நான் அதை வரவேற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நகண்டாங்க. இந்த மாதிரியான அரசியல்லாம் காங்கிரஸுக்கு செய்ய தெரியாது. பட் பாஜகவில் இதை செய்கிறதுக்குன்னு சொல்லிட்டு தனியாக ஒரு குழு அமைத்து அதை சிறப்பாக செய்து எப்படி தட்டினா எங்கே கூட்டணி கட்சிகள் விழும் அப்படிங்கிறதுல ஒரு பக்காவான பிளான் போட்டு செயல்படுறாங்க. மாறாக காங்கிரஸில் இருக்கக்கூடிய தலைவர்களே காங்கிரஸுக்கு ஆதரவளிக்காமல் பாஜகவில் போய் விழுகிறாங்க. கூட்டணி கட்சிகளும் அந்த நிலைமையில தான் இருக்குது. எல்லாருமே ரொம்ப வீக்காக இருக்கிறதுனால இந்தியா கூட்டணி அப்படிங்கிறது நம்ம இப்போதைக்கு இருக்கக்கூடிய இந்தியா மாதிரியே ரொம்ப வீக்காக தான் இருக்குது. இதை ஒன்று சேர்த்து அதை ஒரு அழகாக கட்டமைக்கிறதுக்கான ஆட்கள் அப்படிங்கிறது யாருமே இல்லைங்கிறதுனால இந்தியா கூட்டணி ஒரு தோல்வி கூட்டணி தான் அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல மக்களுக்கு சொல்ல வேண்டிய தேவை இருக்குது. என் கையெழுத்து என் மக்களுக்கானது. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். We are